இந்த உலகத்தில் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கண்ட்ரி கண்டிப்பாக இந்தியா தான். இந்தியாவோட எக்கனாமி பயங்கர வேகம் பூம் ஆகிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் ரீசெண்டாக கூட நம்ம யூகே பீட் பண்ணி வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ஜிடிபியில் ஃபிஃப்த் பிளேஸ் நம்ம பிடிச்சிருக்கோம். இதுதான் கவர்மெண்ட்டும் மீடியாவும் நம்மகிட்ட சொன்னது. பட் அதே கவர்மெண்ட் நம்மகிட்ட சொல்லாத ஒரு விஷயத்தை இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்தியாவோட வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன். இதில் 2020 சென்சஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ஓவரால் வெல்த்தில் 42% வெறும் டாப் 1% மட்டும் இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்தியாவில் இருக்க ஓவரால் வெல்த்தில் அதாவது பணத்தில் 42% ஆஃப் பணம் வெறும் அம்பானி அதான் மாதிரி 4-5 பேர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக பார்க்கணும் அப்படின்னா இப்போ ஒரு கிளாஸில் ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த 100 பேர் ஒரு 100 ரூபீஸ் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருமே அட்லீஸ்ட் 1 ரூபாயில் அந்த 5 ரூபா ஏர்ன் பண்ணாதான் அந்த மொத்த கிளாஸும் க்ரோத் ஆகும், அது ஒரு ஆர்கானிக் க்ரோத்தாக இருக்கும். அதை விட்டுட்டு அந்த கிளாஸில் இருக்க ஒரே ஒரு பையன் மட்டும் 42 ரூபா ஏர்ன் பண்ணி மற்ற எல்லாருமே ரொம்ப கம்மியாக ஏர்ன் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு டாக்ஸிக்கான க்ரோத்தாக இருக்கும். என்ன தான் ஓவரால் வேல்யூ அதிகமாக இருந்தாலும் அந்த க்ரோத் ஒரு ஆர்கானிக் க்ரோத் கிடையாது. நான் ஏன் இது டாக்ஸிக்கான க்ரோத் அப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ திரும்ப அந்த கிராஃபை பாருங்கள். இந்தியாவில் இருக்க டாப் 1% அதாவது அம்பானி அதானி மாதிரி 4-5 பேர்கிட்ட மட்டும் 42% வெல்த் இருக்கும் போது பாட்டம் 50% அதாவது இந்தியாவோட பாதி பாப்புலேஷன்கிட்ட வெறும் 2.8% தான் வெல்த் இருக்குது. ஸோ ரிச் கெட்ஸ் ஈவன் ரிச்சர் அண்ட் புவர் கெட் ஈவன் புவர். இது ஒரு க்ரோத்தே கிடையாது ஆக்சுவலாக. அடுத்தது என்ன தான் உலகத்தில் இருக்கும் இந்தியா பற்றி என்ன தான் சொன்னாலும் எஜுகேஷனில் மட்டும் கை வைக்கவே மாட்டாங்க. ஏன்னா இந்தியா எஜுகேஷனில் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒன்று. என்ன தான் நம்ம லிட்ரஸி ரேட் 75% தான் இருந்தாலும் இந்த 75%ஓட ஸ்டாண்டர்ட் ரொம்ப அதிகம். இதனால தான் இந்த உலகத்தில் இருக்க டாப் டாக்டர்ஸ்லேருந்து பெரிய பெரிய கம்பெனி அமேசான் கூகுள் மாதிரி கம்பெனியோட சிஓ பெரிய போஸ்டில் இருக்க எல்லாருமே ஒரு இந்தியனாக தான் இருப்பாங்க. பட் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா என்ன தான் நம்ம இந்தியாவோட லிட்ரஸி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்தியாவோட ஃபினான்சியல் லிட்ரஸி அவ்வளோ புவராக இருக்குது. எந்த அளவுக்கு புவராக இருக்குது அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்க பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா மியான்மர் மாதிரி சின்ன சின்ன கண்ட்ரீஸ்லாம் ஃபினான்ஷியல் லிட்ரஸியில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் வேர்ல்டு வைடு பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் லிட்ரஸியில் ரொம்ப புவரான கண்ட்ரி இந்தியாவாக இருக்குது. அது என்ன ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக லேமனுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா மேனேஜிங் மணி, அதாவது நமக்கு வர இன்கம் அவுட்கம் இதெல்லாம் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏன் இப்போ அதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி கம்மியாக இருக்கிறதுக்கும் இந்தியாவோட இந்த அன்ஹெல்த்தியான க்ரோத்துக்கும் ஒரு லிங்க் இருக்குது. அதுதான் மிடில் கிளாஸுக்கும் ரிச்சுக்கும் இல்லை ஒரு டிஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ நான் உங்களோட கேஸ் ஸ்டடியோடு சொல்கிறேன். இப்போ இந்த கொரோனா பீரியட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டோம். மிடில் கிளாஸ் ஏழை பணக்காரன் பார்க்காம எல்லாருமே ரொம்ப ஃபினான்ஷியல் கஷ்டம் தான் பட்டோம். பட் இந்த கொரோனா பீரியட்லேருந்து நம்ம இப்போ கொஞ்சமாக ரெக்கவர் ஆனதுக்கப்புறமும் இந்த மிடில் கிளாஸ் போகலாம் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. பட் அதுவே நீங்கள் இந்த பணக்கார அம்பானி அதான மாதிரி பெரிய பெரிய டைகூன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இருந்ததோட பல மடங்கு இன்னும் பணக்காரன் ஆகிட்டாங்க. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஃபினான்ஷியல் லிட்ரஸி இருக்கிறவங்களுக்கும் ஃபினான்ஷியல் லிட்ரஸி இல்லாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ உங்கள் கையில் ஒரு 10 லட்சரூபா கொடுத்து இது முதல்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருமே ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா மிடில் கிளாஸ் நமக்குலாம் ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவு. ஸோ முதல்ல இந்த 10 லட்சரூபா வச்சு கண்டிப்பாக ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுவோம். ஸோ இந்த 10 லட்சரூபா வச்சு நம்ம ஒரு டாட்டா நெக்ஸான் கார் வாங்குறோம்னு வச்சுக்கலாம். இதே 10 லட்சரூபாயை கொண்டு போய் ஒரு ஃபினான்ஷியல் லிட்ரஸ் இருக்கிற ஒருத்தவங்கள்ட்ட நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க இந்த 10 லட்சரூபா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டாட்டா கார் வாங்குறதுக்கு முதல்ல டாட்டா ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இப்போ இந்த டாட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈவி செக்மெண்ட்டில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. கொரோனா பீரியட் ரொம்ப உங்கள் ஷேர் சரிஞ்சிருந்தது, உங்களோட சேல்ஸ் அண்ட் க்ரோத் ப்ராஃபிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, கடன் இல்லாத கம்பெனியாக இருக்குது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு டாட்டா ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கொரோனா பீரியடில் நம்ம ரெண்டு பேருமே ஒரே இடத்துல 10 லட்சரூபா வச்சுருந்தோம். ஒருத்தவங்க டாட்டா நெக்ஸான் வாங்கினாங்க, இன்னொருத்தவங்க டாட்டா மோட்டார்ஸோட ஷேர் வாங்கினாங்க. இப்போ இந்த 10 லட்சரூபாய் வேல்யூ இப்போ என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நெக்ஸானோட வேல்யூ 10 லட்சரூபாயில் இருந்து 7 லட்சரூபாயும் டிப்ரிஷியேட் ஆகும், அதாவது குறைஞ்சிருக்கும். செகண்ட் ஹேண்டில் வித்தோம் அப்படின்னா 7 லட்சரூபாய்க்கு தான் கார் போகும். அதுவே இந்த டாட்டா மோட்டார்ஸோட ஷேர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டைமில் ஒரு 60-70 ரூபீஸ் தான் இருந்துச்சு, இப்போ அது 430 ரூபீஸ் வரையும் வளர்ந்துருக்கு. ஸோ அவங்க பணம் ஆல்மோஸ்ட் 6 டைம்ஸ் டபுள் ஆயிருக்கு. ஸோ அந்த 10 லட்சரூபா இப்போ 60 லட்சரூபாயாக மாறியிருக்கும். இதுதான் மிடில் கிளாஸ்க்கும் ரிச்சுக்கும் அதாவது ஃபினான்ஷியல் லிட்ரஸி இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ நெக்ஸான் வாங்கின நம்ம இன்னும் பழைய நெக்ஸான் தான் ஓட்டிகிட்டு இருப்போம். ஆனால் இன்வெஸ்ட் பண்ண அவன் 20 லட்சரூபாய்க்கு இன்னும் சூப்பர் கார் வாங்கிட்டு மிச்சம் 40 லட்சரூபாய திரும்ப இன்வெஸ்ட் பண்ணுவான் அதை 80 லேக்ஸில் 1 கோடி மாத்துறதுக்காக. ஸோ இப்படி தான் இந்த கோவிட் பீரியட் யூஸ் பண்ணி அதானி வேர்ல்ட்ஸ் செகண்ட் ரிச்சஸ்ட் மேனாக மாறினார். ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி அதோட க்ரோத் அதோட ஜிடிபிலாம் எதை நம்பி இருக்குது அப்படின்னா அந்த கண்ட்ரியோட ஷேர் மார்க்கெட் இண்டெக்ஸை நம்பி தான் இருக்குது, அதாவது ஷேர் மார்க்கெட் நம்பி தான் இருக்குது. ஏன் அமெரிக்கா இன்றைக்கி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க எக்கனாமியில், ஏன் அவங்களோட டாலர் இவ்வளோ வேல்யூவாக இருக்குது அப்படின்னா இந்த உலகத்துலேயே அதிகமாக ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுற பாப்புலேஷன் அமெரிக்காவில் தான் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 50% பாப்புலேஷனுக்கு மேலே அமெரிக்காவில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுவே நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓவரால் பாப்புலேஷனில் வெறும் 3% பாப்புலேஷன் தான் ஷேர் மார்க்கெட்லாம் என்னென்ன தெரிஞ்சிருக்கோம். நம்ம ஒரு காலத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபேமிலியில் கோல்டு இடம்லாம் நிறையா வாங்குவாங்க, அதுவும் ஒரு ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான், ரியல் எஸ்டேட் கோல்டாக ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். பட் அதுவே நம்ம இந்த ஜென்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னா இன்கம் 10 ரூபீஸாக இருந்துச்சு அப்படின்னா
நம்ம செலவு பண்ணுறது 11 ரூபாயாக இருக்குது. இன்கமோட அவுட்கம் அதிகமாக போக ஆரம்பிச்சிருச்சு. இன்கமோட நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது கம்மியான தான் சேவ் பண்ண முடியும். சேவ் பண்ணால் அதாவது இன்வெஸ்ட் பண்ணவே முடியும். ஸோ இனிமேல் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின இந்த வீடியோஸ் நிறையா போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.